என்னாச்சுங்க, இன்னும் அதே நினைச்சு வருத்தப்பட்டு இருக்கீங்களா? இல்ல, என்னாலதானே சல்மா கோச்சுக்கிட்டு போயிட்டாங்க. நான் அவங்க கிட்ட சொல்லாமலே இருந்திருக்கலாம். நீங்க ஒன்னும் வேணும்னு பண்ணலையே, அவ புரிஞ்சுக்காம போறா, விடுங்க. நான் ரூமுக்கு போய் நேர்ல பேசி புரிய வைக்கிறேன். ட்ரெஸ் நல்லா இருக்கான்னு கேட்டப்ப உங்க எல்லாரும் போலவும் நல்லா இருக்குன்னு நான் சொல்லிட்டு போயிருக்கலாம். உண்மையை சொல்றேன்னு சொல்லி அதை வச்சுதான் நான் வேணும்னு இதெல்லாம் பண்றேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. விடுங்க சந்தியா, இது ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான். சொல்ல போனா இது எங்க தப்பு தான்? இது நம்ம தப்பு என்ன இருக்கு? சல்மா போட்டிருந்த ட்ரெஸ் நம்ம எல்லாருக்குமே தான் பிடிக்கல. ஆனா அவ முதல்ல கேட்டப்பவே நம்ம சொல்லியிருந்தா அவளுக்கும் உண்மை என்னன்னு தெரிஞ்சிருக்கும். நாம அவ மனசு சந்தோஷப்படுறதுக்காக போய் சொல்லிட்டோம். கடைசில உண்மைய சொன்ன சந்தியா இப்ப குற்றவாளி ஆயிட்டாங்க. நான் வேணும்னா சல்மாவை பார்த்து இன்னொரு வாட்டி சாரி கேட்டுட்டு வந்துடுவா. பாவம், அத்தனை பேருக்கு முன்னாடி ட்ரெஸ்ல சூப்பு பட்டு அவங்களுக்கு இன்னொரு மாதிரியா இருந்திருக்கும் இல்லையா? இல்ல சந்தியா, இப்ப நீங்க போய் பேசினா இந்த வருத்தம் சண்டையா கூட மாறும். அவகிட்ட நான் பேசிக்கிறேன். இல்ல, நீங்க பேசாம ரூமுக்கு போய் ரிலாக்ஸ் ஆகுங்க. ஏய், வாங்க போலாம். ஓகே, போங்க. வர சரவணா. ஓகே, பை. அவங்க போய் பேசுறேன்னு சொல்றாங்கல்ல, இல்ல நான் போய் பேசுறேன், அதுக்காக வருத்தப்படாதீங்க. இப்ப என்ன பண்றீங்க நீங்க? நேர்ல தான் அவரால வர முடியல. இதெல்லாம் போட்டோ எடுத்து அனுப்புனா அப்பா சந்தோஷப்படுவார்ல. பாவம், இவரு மனசளவுல குடும்பத்தை ரொம்ப மிஸ் பண்றாரு. இதுக்கு ஏதாச்சும் பண்ணியாகணுமே. எக்ஸ்கியூஸ் மீ சார். சொல்லுங்க சந்தியா. நான் கொஞ்சம் பேசணும். ஹேவ் யூ லஞ்ச்? ஆ, சாப்பிட்டேன் சார். சொல்லுங்க சந்தியா. சார், நாங்கள் இந்த போட்டிக்கு கிளம்பி வரும்போது எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரும் கூட வர முடியல. அப்போ சூழ்நிலை கொஞ்சம் சரியில்லை. அதான் ஆல்ரெடி சொன்னீங்களே. ஆ, ஆமாம் சார். பட் அவங்களுக்கு அலாட் பண்ண ரூம் ஃப்ரீயாக தானே இருக்குது. இப்போ என் ஃபேமிலி மெம்பர்ஸை நான் வர சொல்லலாமா? அவங்க அங்கே ஸ்டே பண்ணிக்க முடியுமா? ஆனால் கண்டஸ்டன்ட் கூட மூணு பேர் தான் அலோடு. நீங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்னு சொல்றத பார்த்தா நிறைய பேர் இருக்காங்களா? ஆமா சார். சாரி சந்தியா, இத நாங்க அலோ பண்ண முடியாது. ஏற்கனவே சரவண நடக்க மட்டும் ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கறதா எல்லாரும் நினைக்கறாங்க. இத நாங்க அக்செப்ட் பண்ணா பிரச்சனை தான் ஆகும். அது மட்டும் இல்ல, அவ்வளவு பேரையும் கூட்டிட்டு வர செலவு ரொம்ப ಜಾஸ்தி ஆயிடுமே. இல்ல சார், அவங்க வர செலவு எல்லாமே நான் பாத்துக்கறேன். அந்த ரூம்ல ஸ்டே பண்றதுக்கு மட்டும் 퍼மிஷன் கொடுங்க சார், ப்ளீஸ். இது ரொம்ப சிக்கலான விஷயம். இத நாங்க டிசைட் பண்ண முடியாது. மேல இருக்கிற அதிகாரி கிட்ட கேட்டு டிசைட் பண்ண வேண்டியதா இருக்கு. நான் என்னங்கறத பேசிட்டு நான் உங்களுக்கு சொல்றேன் சார். கடவுளே, எப்படியாச்சும் பெர்மிஷன் கிடைச்சிடணும். எல்லாரும் வந்தா சரவணன் ரொம்ப சந்தோஷப்படுவாரு. இன்னும் உற்சாகமா போட்டியில கலந்துப்பாரு. கையில வச்சிருந்தா செலவாயிடும். உனக்கு வேற வேலையே இல்ல அர்ச்சனா. சரி, நான் வர்ற வரைக்கும் நீ போய் கடையை பத்திரமா பாத்துக்கோ. வீட்ல எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சுல? முடிஞ்சது முடிஞ்சது. அதுக்கு தான் நான் இங்க இருக்கேன். வேலைக்காரி மாதிரி. அர்ச்சனா, எல்லாம் நம்ம மனசு பொறுத்து தான் இருக்கு. நீயா வேலைக்காரின்னு நினைக்கிற? அவங்க மருமகன்ற உரிமையில தான் உன்கிட்ட சொல்றாங்க. ஏப்பா சாமி, முதல்ல கிளம்புங்க. நல்லா வாயில வருது, ஏதாவது சொல்லிட போறேன். நான் மட்டும் தான் இந்த வீட்ல மருமக பாருங்க. அவ மட்டும் ஜாலியா ஊரை சுத்துவா, நான் மட்டும் உரிமையா வேலை செஞ்சுட்டே இருக்கணுமோ? ஆரம்பிச்சியா? ஏதோ ஒண்ணு பண்ணு, நான் கிளம்புறேன். ஒரு முக்கியமான விஷயத்த மறந்துட்டேனே. ஏங்க ஏங்க, ஒரு நிமிஷம். ஏங்க, இப்போ இந்த பணத்தை பேங்க்ல கொண்டு போய் போட போறீங்களா, இல்ல வேற ஏதாவது அங்க வேலை இருக்கா? இந்த வேலையா தான் போறேன். டீலருக்கு வேற பணம் அனுப்பணும்ல, ஏன் கேக்குற? இல்லங்க, ஸ்வீட் கடைய அப்பப்ப பாத்துக்கணும்னு உங்க அம்மா சொன்னாங்கல்ல, அங்கேயும் ஆள் இல்லல்ல, அதனாலதாங்க. என்னங்க யோசிக்கிறீங்க? அதெல்லாம் இல்ல, நான் அப்படியே போகும்போது கடையை பாத்துட்டு போறேன்.
போயிட்டு வந்து நான் ஸ்வீட் கடையில இருக்கேன், நீ போய் நம்ம கடையை பாத்துக்கோ சரியா? ஐயோ என்ன அவர் பாட்டுக்கு போறாரு, என் பிளான் என்ன ஆகுது? ஏங்க ஏங்க நில்லுங்க. டேய் என்ன ஆச்சுனா நான் கிளம்பணும், டைம் ஆகுது சொல்லு. இருங்க, நீங்க முதல்ல பேங்க் போயிட்டு அதுக்கு அப்புறம் நம்ம கடைக்கு போங்க, நான் ஸ்வீட் கடையை பாத்துக்கிறேன். என்னங்க அப்படி பாக்குறீங்க? நீ எதுக்கு இவ்வளவு அக்கறையா ஸ்வீட் கடையை பாத்துக்கிறேன்னு சொல்ற? என்னால நம்ப முடியலையே. அர்ச்சனா ஒழுங்கா சொல்லிரு, இதுல ஏதோ கோல்மால் இருக்கு, எதுக்கு நீ அங்க போறதுல இவ்வளவு ஆர்வமா இருக்க? ஏதாச்சும் திட்டம் வச்சிருக்கியா? ஆமாங்க, பெரிய திட்டம் போட்டிருக்கேன். அப்படியே உங்க அண்ணன் ஸ்வீட் கடையில வர வருமானத்தெல்லாம் கொள்ள அடிச்சுட்டு ஓடிடலாம் இருக்கேன். எல்லாம் என் நேரம் தலை எழுத்து தேவைதாங்க எனக்கு, தேவைதான். இங்க பாரு அர்ச்சனா, உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். இவ்வளவு அக்கறையா சரவண கடையை பாத்துக்கிற ஆள் நீ கிடையாது. உனக்குதான் அவங்க ரெண்டு பேரையும் கண்டாலே ஆகாதே, அதான் எனக்கு டவுட்டா இருக்கு. இருக்குங்க, என் மேல உங்களுக்கு டவுட் மட்டும்தான் இருக்கும். கட்டின புருஷனே நம்மளனா இந்த வீட்டுல எனக்கு என்ன மரியாதை இருக்கும்? எங்க எப்படிங்க கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம இப்படி எல்லாம் பேசுறீங்க? அவங்க மேல அக்கறை இல்லாம தான் நான் இன்விடேஷனை கஷ்டப்பட்டு தேடி எடுத்துட்டு வந்து கொடுத்தனா? நாம போக முடியலையே, அவங்க ஏரோப்ளேன்ல போறாங்கன்னு எனக்கும் வருத்தமா தான் இருந்துச்சு. நான் நினைச்சிருந்தா அதை மறைச்சு வச்சிருக்க முடியும், ஆனா நான் அப்படியா செஞ்சேன்? என்ன பார்த்து இப்படி சொல்லிட்டீங்கல்ல? இருக்கட்டும்ங்க, இருக்கட்டும். நான் துணி கடைக்கும் வரல, ஸ்வீட் கடைக்கும் வரல, இந்த வீட்டுக்குள்ளேயே வேலைக்காரி மாதிரி இருக்கேன். நீங்க ரெண்டு கடையுமே பாத்துக்கோங்க. நான் எப்படி போனா யாருக்கு என்ன? அர்ச்சனா இப்ப எதுக்கு நீ அழுகுற? ஏய் என்ன பாரு, ஏய் இதுக்கு மேல நம்மளால எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நான் அப்படி சொன்னேன். நீயும் யாரு முன்னாடி தலை குனிஞ்சு நிக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். இது தப்பா? முதல்ல கண்ணத்தோட என்ன அர்ச்சனா, சின்ன புள்ள மாதிரி அழுதுட்டு இருக்க. நீங்க எப்படியா சொன்னீங்க, உன்ன நம்ப மாட்டேன்னு சொன்னீங்க, அப்ப அழுக வராம என்ன பண்ணும்? நான் நம்ம கடையில போய் உட்காருவேன், அத உங்க அம்மா பாத்துட்டு நான் சொல்லி அவ ஸ்வீட் கடையை பாக்கலன்னு என்ன தானே திட்டுவாங்க. முகத்தை நல்லா கழுவிட்டு போகும்போது சிரிச்சுக்கிட்டே போ, ஓகே? இப்ப சரி, நான் முகத்தை கழுவிட்டு சிரிச்சுக்கிறேன், நீங்க போயிட்டு வாங்க. சரி நான் வரேன். வரேன். இவர் எப்படி உஷாராயிட்டாரு? நம்ம என்ன சொன்னாலும் கேட்பாரு. இப்பெல்லாம் இவரோட போராடுறதே பெரிய வேலையா இருக்கு. எப்படி இருந்தா என்ன, நம்ம பிளான் தான் வெற்றி. ஸ்வீட் கடை கஸ்டமர் எல்லாரையும் துணி கடைக்கு எப்படி திருப்பி விடுறேன்னு மட்டும் பாருங்க. என்ன சல்மா, வேற ட்ரெஸ் மாத்திட்டு வந்திருக்கீங்க? இதுவும் நல்லா தாங்க இருக்கு. லைவ்ல போட்டுற வேண்டியதுதான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் போட்டி நடக்க போற இடம். இவங்க எல்லாருமே என்னோட கோ கான்டெஸ்டன்ட்ஸ். ஹாய் சொல்லுங்க எல்லாரும். ஹாய். இவர் தான் சரவணன், அவரோட ஒய்ஃப் சந்தியா. சந்தியா ஹாய் சொல்லுங்க. சரவணன் ஹாய், வணக்கம். இத்தனை நாள் நம்ம நிறைய விஷயம் பாத்துறோம், இதே மாதிரி இன்னைக்கும் இந்த குக்கிங் காம்படிஷன் முடியற வரைக்கும் இன்னும் இன்ட்ரஸ்டிங்கா நிறைய பார்க்க போறீங்க. தொடர்ந்து ஹானா வியூஸ் பாருங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. பை பை சொல்லுங்க. பை. எங்க இந்த வீடியோ எதுக்கு எடுத்தாங்க? நெட்ல சேனல் வச்சிருந்தா இந்த மாதிரி அப்பப்ப நாம ஏதாவது பண்ணணும். Competition. Welcome. இந்த பிரம்மாண்டமான போட்டிக்கு வந்த எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். And நான் சந்தோஷமா இருக்கேன். நீங்க எல்லாரும் ஒரு கேள்விக்குறியோட இருக்கீங்களே, என்ன மேட்டர்? காம்படிஷன்ல எதுக்குப்பா எங்க எல்லாரையும் இங்க வந்து உட்கார வச்சிருக்கீங்க அப்படின்னு தானே? இதுக்கு முன்னாடி பல போட்டிகள்ல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணி உங்க பிரெயின் எல்லாம் யூஸ் பண்ணி கொஞ்சம் டயர்டா இருப்பீங்க. இதுக்கப்புறம் நிறைய டஃப்பான காம்படிஷன் எல்லாம் உங்களுக்கு இருக்க போது, டஃப்பான ரவுண்ட்ஸ் எல்லாம் இருக்க போது. சோ இன்னைக்கு அந்த நர்வஸ்னஸ் எல்லாம் அப்படியே பிரேக் பண்ணி ஒரு ஜாலியான வார்ம் அப் செஷனா இருக்க போது. ரெடியா இருக்கீங்களா? ரெடி. சோ இந்த
வார்ம் அப் செஷனை தொடங்கிறதுக்கு நான் ரெடியா இருக்கேன், நீங்கெல்லாம் ரெடியா இருக்கீங்க. ரொம்ப முக்கியமான ஆளுங்க, நம்ம ஜட்ஜஸ் கூப்பிட வேண்டிய நேரம் வந்துருச்சு. சோ லெட்ஸ் ஆல் வெல்கம் அவர் ஜட்ஜஸ். பரவாயில்லாம் வணக்கம். என்னோட பேரு ஜெயந்தி குமரன். என்னை பத்தி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், நான் கேட்ரிங் காலேஜ் ப்ரொஃபஸரா இருக்கேன். என்கிட்ட நூற்றுக்கணக்கான மாணவர்கள் வந்து படிச்சிட்டு இருக்காங்க. சென்னையில் ஒரு இடத்துல பார்த்தீங்களா, நான் வந்து ஒரு தள்ளுவண்டி கடையில் பாத்திர கழுவுற வேலைக்கு வந்து சேர்ந்தேன். ஒரு கடை ரெண்டு கடை ஆச்சு, ரெண்டு கடை நாலு கடையாச்சு. இன்னைக்கு சென்னையில் மட்டும் 23 கடை இருக்கு. கடைசியாக ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன், உழைப்பை நம்பி இந்த ஊருக்கு வந்த யாரையும் இந்த ஊர் கைவிட்டது கிடையாது. விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமா இருக்கீங்க. அது மட்டும் இல்லாம உங்களோட பிசினஸ் பார்ட்னர், லைஃப் பார்ட்னராகவும் இருந்து ஒரு ஆணோட வெற்றிக்கு பின்னாடி ஒரு பெண் தான் இருக்காங்க அப்படிங்கிறதையும் நீங்க இங்க ப்ரூவ் பண்ணிருக்கீங்க. இப்போ நீங்க இன்னைக்கு இந்த காம்படிஷன்லயும் வந்து அதே நம்பிக்கை அதே வெறியோட பார்ட்டிசிபேட் பண்ண வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். வாழ்த்துக்கள் ரமேஷ், தேங்க்யூ. பிளீஸ் டேக் எ சீட். வெறும் கண்ணு வலிதான் வரும்னு எனக்கு தெரிஞ்சது. சோ
எதை பத்தியும் கவலைப்படாம கன்சிஸ்டன்டா வீடியோ போட ஆரம்பிச்ச. இப்போ நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணா மினிமம் 1 lakh வியூஸ் ஆச்சு வருது. இதுக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய உழைப்பு இருக்கு. இப்போ நான் இந்த காம்படிஷனுக்கு வந்ததே குக்கிங் ரிலேட்டடான வீடியோஸ் போட்டதுனாலதான். சோ என்னோட டேலண்ட் எல்லாத்தையுமே நான் இந்த காம்படிஷன்ல காட்டுவேன். சூப்பருங்க. தேங்க்யூ ஹனா, தேங்க்யூ சோ மச். லாஸ்ட் கண்டெஸ்டன்ட் சரவணன். சரவணன் போங்க. நீங்க நல்லபடியா பேசுவீங்க, போங்க போங்கன்னு சொல்றேன். சிவகாமி இனிப்பகம் வச்சிருக்க. சரவணன், நீங்க பேசுறதுக்கே இவ்ளோ தயங்குறீங்க, நர்வஸா இருக்கீங்க. சோ இந்த போட்டியில ஃபைனல்ஸ் வரைக்கும் போவீங்களா இல்ல சமைப்பீங்களா அப்படின்னு உங்களுக்கு டவுட்டா இருக்கு. சோ அத செக் பண்றதுக்காக பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்ப ஒரு டாஸ்க் கொடுக்க போறோம். சமைப்பீங்களா? ஆ, சமைப்பேன். சமைக்கிறேன்னு சொல்றதுக்கு இவ்ளோ வேகமா தலையாட்டுறீங்க. சரி, ஓகே, வாலண்டியர்ஸ். என்ன சமைக்க போறீங்க இன்னைக்கு? பிரெட் அல்வா செஞ்சு கொடுத்துட்டோம். ஸ்வீட்டோட ஆரம்பிக்க போறீங்களா? சூப்பர், நல்லா பண்ணுவீங்களா பிரெட் அல்வா? பண்ணுவோம். ரெடியா? ஓகே, இத இப்ப ஒரு பவுல்ல போட்டு அப்படியே சர்வ் பண்ணிடலாமா? நம்பி சாப்பிடலாம்ல? ஓகே, வாவ், செம்மையா பண்ணிருக்கீங்க. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ஃபேன்டாஸ்டிக்கான ஒரு பிரெட் அல்வா நான் என் லைஃப்ல சாப்பிட்டது இல்ல. உங்களோட பிரெட் அல்வாக்கு நான் அடிமையாயிட்டேன். தேங்க் யூ. நன்றி. ஜட்ஜஸ், கண்டிப்பா நீங்க இத டேஸ்ட் பண்ணி ஆகணும். குடி. சூப்பரா சமைப்பா.
பாரு, அது உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். சோ இன்னைக்கு இந்த பிரெட் அல்வாவை சூப்பரா செஞ்சு காமிச்சதுக்கு எவ்வளவு பெட்டரா ஃபீல் பண்றீங்க? அவரு பேச தடுமாறும் போது கொஞ்சம் பயமா இருந்துச்சு, ஆனா எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்கு அவரு சமையல்ல சூப்பரா செஞ்சு அசத்திடுவாருன்னு சொல்லி. சூப்பர், ஓகே, டேஸ்ட் பண்ணிடுறீங்களா? ப்ளீஸ். எனக்கும் புரியும். அப்புறம் எங்க ஃபேமிலியை கூட்டிட்டு வரதுக்கு பெர்மிஷன் கேட்டிருந்தனே சார். பெர்மிஷன் கிராண்டட், வர சொல்லுங்க சார். தேங்க் யூ சார். சார் தேங்க் யூ சோ மச் சார். சார் எல்லாம் நம்பவே முடியல சார். தேங்க் யூ, பரவாயில்லை. உங்க சந்தோஷம் அப்படியே டபுள் ஆக போகுதுங்க.